பகுதி 21. மேடம், சேதுங்கிறவர் வந்திருக்கார். உங்களை பார்த்து முக்கியமான விஷயம் பேச வேண்டுமாம். மேலாளர் நடுங்கிக் கொண்டே சொன்னார், சேதுவா, அந்த லூசை உள்ளே வர சொல்லு என்று அனுமதி கொடுத்த சொர்ணா தண்ணீர் குடித்தாள். ரவியின் பேச்சு அவளுக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் கிளப்பி விட்டிருந்தது. சேது வந்து என்ன சொல்லி தொலைக்கப் போகிறானோ? வணக்கம் வைத்து கொண்டு வந்த சேதுவை பார்வையால் எரித்தாள். என்னையா சேது, உங்ககிட்ட சொல்லி முழுசாக அரை நாள் ஆகிட்டது, இன்னும் நீ வேலைக்கு ஆட்களை கூட்டிட்டு வரலையே, கை நிறைய பணம் மட்டும் வாங்கிட்டு போனாயே, என்ன செய்தாய்? உன் குப்பத்தில் அதற்குள் வட்டிக்கு விட்டுட்டியா? அம்மா அம்மா, இப்படியெல்லாம் சொல்கிறதை விட என்னை கொன்னுடுங்கம்மா, சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னு சொன்னால் யாருமே ஒப்புக்கலைம்மா. சம்பளத்தை பற்றி கூட சொன்னேன், ஒன்றும் நடக்கலை. என்னால் இந்த வேலை முடியாது, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இதோ நீங்கள் தந்த பணம், ஒரு தாள் கூட குறையாமல் இருக்குது, நான் வரேம்மா. சேது விட்டால் போதுமென்று ஓடியே விட்டான். சேது போய் வெகு நேரமாகியும் சொர்ணாவுக்கு தாங்க முடியவில்லை. அவளால் மற்றவர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பணத்தை வாரி கொடுத்தால் எல்லாமே நடந்துவிடும் என்னும் அவளுடைய நினைப்புக்கு முதலடி விழுந்தது. சேது மிகவும் சாதாரணமானவன், பணத்துக்காக எதையும் செய்பவன். அவனால் கூட அவளுடைய பணத்துக்கு வேலை செய்ய முடியவில்லையே. மற்றவர்களுடைய சுய கௌரவத்துக்கு முன்னால் எதுவுமில்லை போலிருக்கிறது. இதைத்தான் அன்றைக்கு தேவனும் அவன் பெற்றோரும் சொல்லி மறுத்தார்கள். பாவம் அப்பாவி ஜனங்கள் தன்னுடைய வீம்பில் சிக்கி கொண்டார்கள். தேவன் மிக பெருந்தன்மையானவன். 3 வருடமாக பெற்றவர்களிடம் எப்படியெல்லாம் சமாளித்திருப்பான்? ஒரு வார்த்தை கூட அது பற்றி யாரிடமும் சொன்னதே இல்லை. சொல்லி இருந்தால் எப்படியும் தனக்கு தெரிந்திருக்குமே. மிகவும் நல்லவனான அவனை தொல்லை செய்தது இப்போதுதான் உறுத்துகிறது. சேச்சே, அவனை பற்றி மகாராணி சொர்ணாவுக்கு அக்கறையெல்லாம் ஒன்றுமில்லை. சட்டென மனக்குரங்கு வழக்கமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டது. இந்த நினைப்பையெல்லாம் வீசி கடாசி விட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டுமே. கார் ஓட்டுவது பெரிய காரியமல்ல. ஒரே ஒரு நாள் பராமரிப்பு இல்லையென்றாலும் அந்த மாளிகையின் கதி அதோ கதிதான். அப்பாவின் மீது கடும் கோபம் வந்தது. எதற்காக இத்தனை பிரமாண்டமான ஜமீன் பங்களாவை கட்டி வைத்தார் கிறுக்கு அவர்? ஒருமுறை அவரிடம் கேட்டபோது அவருடைய கண்களில் கனவு. சரிதான் போ, இந்த மாளிகை எனக்கு முனக்கும் என்று நினைத்து கொண்டாய். இது என் பேர பிள்ளைகளுக்காக, உன் பிள்ளைகளுக்காக. நீதான் ஒரே ஒரு குழந்தையாக போய்விட்டாய். உனக்காவது குறைஞ்சது 8 பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அதுகள் இந்த மாளிகையில் ஓடி ஆடி ஊர்வலம் நடத்த வேண்டும். சுத்தியால் கண்ணில் பட்டதையெல்லாம் துவசம் செய்ய வேண்டும். சுவரில் கரியால் படங்கள் வரைய வேண்டும். கத்து எழுது ஆர்ப்பாட்டம் செய்யணும். அந்த இன்ப நாட்களுக்காகத்தானே காத்திருக்கிறேன்னா? லூசாப்பா நீங்கள், இந்த காலத்தில் அத்தனை குழந்தைகள் தேவையில்லாதது. அதோட நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எப்படி நம்புறீங்க? சாரி முதலாளி, எனக்கு கல்யாணமெல்லாம் சரிபடாது. அதோட என்னை கல்யாணம் பண்ணிக்கிற தைரியம் எவனுக்கு வரும்பா? பனங்காடு காட்டாங்குடி மேட்டாங்குடியிலேருந்து எவனாவது மாக்கான் வருவான் மாலையை தூக்கிட்டு. நீ வேணும்னா பாரு. அப்பா சும்மா இருங்கப்பா என்று அவரை அடக்க முடிந்தது. இன்று என்ன செய்வது? சொர்ணா தவிக்கலானாள். மாளிகையின் அக்கம் பக்கத்தில் இருந்த குடிசைகளெல்லாம் பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து காலி செய்ய வைத்து விட்டதால் ஒரே ஒரு மக்கள் கூட மாளிகை பக்கம் எட்டி பார்க்காது. கொஞ்ச நேர சிந்தனைக்கு பின் அலுவலக பையனை வரவழைத்தாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அலுவலகத்தின் கடைநிலை ஊழியர்களின் குடும்பத்தினர் அலுவலக பேருந்துகளில் மாளிகைக்கு அனுப்பப்பட்டார்கள். சொர்ணா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் 3வது நாள் அந்த நிம்மதி பறந்தது. கடைநிலை அலுவலக பணியாளர்கள் அவளுடைய அறைக்கு வந்தார்கள். ஏகப்பட்ட வாத பிரதிவாதங்கள். இறுதியாக அவர்கள் தங்கள் முடிவை சொல்லிவிட்டார்கள். நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பணியாளர்கள், எங்கள் குடும்பம் இல்லை. உங்களால் எங்கள் வீட்டில் சண்டையும் சச்சரவும் தான். எங்களுக்கு உங்களை விட எங்கள் குடும்பத்தினர் தான் முக்கியம். மன்னிச்சிடுங்க மேடம், இனிமே அவங்க வரமாட்டாங்க. சொர்ணா, அவங்களுக்கு வேணுங்கிற பணத்தை தரேன்னு சொல்லுங்க, போங்க என்றால் வயதான ஒரு ஊழியர் சிரித்தார். என்னம்மா நீங்கள் பேசுறது? எப்போ பார்த்தாலும் பணம் தரேன் பணம் இருக்குன்னு மட்டுமே சொல்கிறீங்களே தவிர உங்கள் பக்கத்தில் மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியலையே. அதனால தான் குடும்பத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியவில்லை. எங்ககிட்ட பணம் இல்லைம்மா, ஆனால் எங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்க குடும்பம் இருக்குது. அதை விட பெரிய சொத்தே இல்லைம்மா.
உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதை நான் சொன்னதால் என்னை வேலை விட்டு அனுப்பிடலான்னு நினைப்பீங்க. மன்னிச்சிடுங்க மேடம், நானே வேலையை ராஜினாமா செய்துட்டேன், வரேன் மேடம். முகத்தில் அடித்தது போல சொர்ணா திடுக்கிட்டால் மீண்டும் சேது வரவழைக்கப்பட்டான். அவனோ சுவரில் அடித்த பந்து போல சுவடு தெரியாமல் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். வாழ்விலேயே முதல் முறையாக என்ன செய்வது என்று புரியாமல் சொர்ணா அயர்ந்து போனாள். தேவு, என்னப்பா முகமெல்லாம் வாட்டமாக இருக்கு? மருமக பொண்ணு நல்லா இருக்குல்ல? கல்யாணமாகி 3 வருஷமாவது, ஒரு தரம் கூட மருமக பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வரல. எங்களையும் 2 தரம் வர சொல்லி தூரம் இருந்தே பார்க்க வச்சு அனுப்பிட்ட. பேரப்பிள்ளையாவது இருந்தால் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். என்னமோ நீ நடத்துகிற குடித்தனம் எனக்கு புரியலை. என்னாச்சுப்பா? அம்மாக்கிட்ட சொல்லுப்பா, பத்மாவதி மகனை கேட்டாள். இந்தா, நீ சும்மா இருக்க மாட்ட? பிள்ளை அபூர்வமாக வந்திருக்கான், வாய்க்கு ருசியாக எதையாவது செய்து போடுவியா? அதை விட்டுட்டு தொணப்புறையே. ராமநாதன் மகனுக்கு பரிந்து பேசினார். தேவன் அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். என்ன சொல்வது? அவன் கவலையை போக்கவே வந்த மாதிரி மாயனின் குரல் கேட்டது. ரொம்ப நாளைக்கு பிறகு கிணற்செடியில் நீச்சல் அடித்தது உடலுக்கும் மனதுக்கும் தெம்பை கொடுத்தது. அம்மா கைச்சமையல் இன்னும் சுகமாக இருந்தது. மரத்தடியில் கட்டிலை போட்டு படுத்ததுதான் தெரியும். திரும்ப கண் விழித்த போது மாலை மணி 6 விட்டிருந்தது. அது கூட காஃபி குடிக்க அம்மா எழுப்பியது தான். 3 நாட்களுக்கு வேற நினைப்பே வரவில்லை. 4ஆம் நாள் காலையில் கிளம்பி விட்டான். அம்மா, அடுத்த தரம் வரும்போது உங்கள் மருமகளையும் அழைச்சிட்டு தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்தான். பேருந்தில் உட்காரும் போதில் அந்த எண்ணம் இன்னும் உறுதிப்பட்டது. சொர்ணாவை எதற்காகவும் விட்டுவிடக்கூடாது என்று மனதில் சொல்லி கொண்டான். அவனை பார்த்ததும் திருமலை தலையில் அடித்து கொண்டார். என்னப்பா, நீ எதுக்கு அதுக்குள்ளே வந்த? உன் பொண்டாட்டியை நாங்கள் யாரும் எதுவும் செய்துடலை. நீ பார்க்கறதை பார்த்தா என்னமோ நான் தான் அதை தின்னுட்ட மாதிரி இருக்கேயப்பா. நீங்கள் செய்தாலும் செய்திடுவீங்களே, உங்களை நம்ப முடியாது. 3 நாளில் என்னை இம்சை கொடுத்தீங்க. நாங்கள் ஒன்றும் செயலடா சாமி, உங்கள் ஆள் தனக்கே வினையை தேடிக்கிட்டது. வீட்டை பராமரிக்க ஆளுங்க வரலன்னு அது பாட்டு ஹோட்டலில் போய் தங்கிட்டது. வீடு பாலடைஞ்சு கிடக்குது, எனக்கு தாங்க முடியலை. இளஞ்சியை விட்டால் துடைப்பத்தை தூக்கிட்டு ஓடிடுவா. தவசி பிள்ளை அதுக்கு மேலே ஒரே புலம்பல் தான். இவங்க அருமை அதுக்கு தெரியலையே. நல்ல வேலை நான் பயந்தது மாதிரி ரொம்ப தொல்லை இல்லை என்று மனதில் நினைத்து கொண்ட தேவன் நிம்மதியானான். அலுப்பும் சலுப்புமாக வந்து உட்கார்ந்த ஓட்டுநர் பழனியை பார்த்து காரணம் கேட்டார் காவலாளி. வேற எப்படி இருக்கிறதானே, என் பாட்டு காலை 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் போய்கிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், காலையில் 6 மணிக்கு வரணும், சாயங்காலம் போகிற நேரம் நிச்சயமில்லை. வெறுப்பாக இருக்குது. என்னப்பா பண்ணுறது, இவங்க பாட்டுக்கு எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. 2 நாளுக்கு மேலே காரை ஓட்டிகிட்டு வர முடியல. ஆஃபீஸ் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த நீ மாட்டிக்கிட்ட. உன் பாடு பாவம்தான். வீட்டு பராமரிப்பு ஆளுங்க வந்தாங்களாமா? சேது ஓடியே போயிட்டானாம், யாரும் வரலையாம். அதனால் இவங்க ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. பழனி அழுத்து கொண்டான். என்னது, ஹோட்டலில் தங்கியிருக்காங்களா? இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு இத்தனை கர்வம் கூடாதப்பா. அவர்கள் பேச்சை கத்தரிப்பது போல அலுவலக பையன் வந்தான். அண்ணே, பழனி அண்ணே, நீங்கள் இங்கேயே இருக்கீங்க. உங்களை தேடி நடந்து என் காலே உடைஞ்சி போச்சு. அம்மா வெளியே போகணுமா? வந்து வண்டி எடுங்க. நீ போடா, நான் வரேன். பழனி பீடியை இழுத்தான். பழனி அண்ணே, உங்கள் காலை பிடிக்கிறேன், தயவு செஞ்சு வாங்கண்ணே, பையன் கெஞ்சினான். பழனி கோபத்துடன் எழுந்தான். கேட்க காது கூசும் வார்த்தைகளால் அவனை திட்டிவிட்டு பீடியை தூக்கி எறிந்துவிட்டு வாய்க்கொப்பளித்து வாசனை பாக்கு தூளை போட்டுக்கொண்டு நடந்தான். நான் ஆஃபீஸில் தான் டிரைவர். இவங்களுக்கு தனியாக வண்டி ஓட்டணும்னா எனக்கு தனியாக சம்பளமும் தினமும் பேட்டாவும் தரணும்னு மேனேஜர்கிட்ட சொல்ல போகிறேன். பழனியின் பேச்சு காதில் விழுந்ததும் பையன் எச்சரித்தான். அண்ணே, எக்கு தப்பா எதையாவது பேசிடாதே, வீணா தொல்லை வந்து சேரும். அட போடா, என்ன செய்வாங்கடா அவங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அவ்வளவுதானே. எடுக்கட்டுமே, அவங்களுக்கு தான் நம்மை விட்டா முடியாது. நமக்கென்னடா இந்த மடம் இல்லாட்டா சந்தை மடம். வாயை மூடிக்கிட்டு வாடா. பழனி கோபமாக நடந்தான். மதியம் சாப்பாட்டு வேளையில் தொழிலாளர் தலைவர் கவலையுடன் வந்து உட்கார்ந்தார். என்னவென்று எல்லோரும் கேட்க வேலை நிறுத்தம் அறிவிக்கணும் போலிருக்கு என்றார்.
பதறி போனவர்கள் காரணம் கேட்டார்கள். இப்படி திடீரென ஒரு வேலை நிறுத்தத்திற்கு யார்தான் தயாராக இருப்பார்கள்? கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, மருத்துவ செலவு கம்பெனி தான் தருது. நமக்காக இலவச மெஸ்ஸும் நடந்தது. இந்த வசதியெல்லாம் இன்னிலிருந்து நிறுத்திட்டாங்க. எதா இருந்தாலும் கை காசு போட்டாகணும். இவங்க தர சம்பளம் முழுவதையும் பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்திரிக்கும் மாறி கொடுத்துட்டு சோறில்லாமல் நாரி போக வேண்டியது தான். ஏன் இப்படி அர்த்தமல்லாமல் செய்கிறாங்கன்னே புரியலையே, தலைவர் சொன்னார். மெஸ் கண்காணிப்பாளர் சிரித்தார். அவங்க அர்த்தத்தோடு தான் செய்கிறாங்க தலைவரே, உங்களுக்கு தான் புரியலை. அவங்களோட மாளிகை வேலைக்கு நீங்களெல்லாம் போக மறுத்துட்டு சட்டம் பேசுனீங்க, ஹோட்டலில் போய் தங்கிக்கிட்டாங்க. மாளிகை மாதிரி வீட்டை விட்டுட்டு அவங்கள வெளியே அனுப்பினது யார்? நீங்களெல்லாம் தானே. அது அவங்களுக்கு பர்சனலாக பெரிய தலைகுனிவு தானே. அதனால் எங்கே கிடுக்குப்பிடி போட்டால் உங்களை மாட்ட வைக்கலான்னு பார்த்தாங்க. கொடுத்ததெல்லாம் பிடுங்கிட்டு அடித்தாங்க ஆப்பு. இப்போ ஏன் புலம்புறீங்க? என்னென்ன இப்படி பேசுகிறீங்க? அந்த வேலைக்கு போனதுலேருந்து வீட்டில் ரொம்ப தொல்லையாகிட்டது. அதனால தான் நாங்கள் மறுத்தோம். இது இப்படி முடியும்னு யாருக்கு தெரியும்? ஏன் தலைவரை, திரும்பவும் போய் பேசி பாருங்களே. ஒருவேளை அவங்க மனசு மாறினாலும் மாறலாமில்ல. தலைவருக்கும் மற்றவருக்கும் அது சரியாகப்பட்டது. மீண்டும் சொர்ணாவின் அறைக்கு கூட்டமாக போனார்கள். ஆனால் சொர்ணா அவர்களை பார்த்த பார்வை கத்தி வீச்சாய் இறங்கியது. மேடம், நீங்கள் இப்படி சொன்னால் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய நேரிடும், தலைவர் எச்சரித்தார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முயற்சி பண்ணுங்க. எந்த நீதிமன்றமும் இதை ஏற்றுக்காது. ஏன்னா இது முழுவதும் எங்கள் பணம். உங்ககிட்ட இருந்து ஒரு பைசா பிடித்தும் செய்யாமல் தானமாக நாங்கள் கொடுத்தோம். இப்போ பிடிக்கல, நிறுத்திட்டேன். புரிஞ்சிருக்குமே, நீங்கள் போகலாம். சொர்ணா முடித்து விட்டால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் வெளியே வந்தார்கள். எப்படி கொடுத்தாங்கன்னு இப்போ ஆராய்ச்சி வேணாம் தலைவரே. அவங்க சொந்த வேலையை செய்யலன்னு தானே இதை செய்திட்டாங்க. தலைவரே, இதை இப்படியே விடக்கூடாது. நாம் கண்டிப்பாக வேலை நிறுத்தம் செய்யலாம். ஒரே ஒரு மூணு நாள் வீடு நாறினது பொறுக்க முடியலையே. கம்பெனி நாலு நாள் நின்றுட்டா அப்புறம் அடங்கி வருவாங்க. பேச வேண்டியதை அப்புறம் பேசிக்கலாம். கோபத்தில் கொதித்தவர்கள் முன்னறிவிப்பு இன்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். கம்பெனி காற்றாடத் தொடங்கியது. நிர்வாகத் துறையில் இருந்தவர்களும் வேறு வழியில்லாமல் பணியாளர்களோடு வேலை நிறுத்தத்தில் இறங்கிவிட்டார்கள். சொர்ணா குழுமத்தின் எல்லா செயல்பாடுகளும் முடங்கிவிட்டன. ஒற்றையாளாய் சொர்ணா தனித்து விடப்பட்டாள். அரசல் புரசலாக அவளுடைய நிலைமை தெரிந்ததும் முதலில் வங்கிகள் ஆராயத் தொடங்கின. கட்டுமான பணிக்கு பொருள் கொடுத்தவர்கள் ஒருபுறமும், வீடுகளுக்கு முன்பணம் கொடுத்தவர்கள் மறுபுறமும், கட்டிட பணியாளர்கள் மூன்றாம் புறமும் அவளை நெருங்கலானார்கள். சொர்ணா வங்கியில் இருக்கும் பணத்தை எடுத்து முடிந்தவரை சிலருக்கு கொடுக்க முடிந்தது, சிலருக்கு தான். வங்கியில் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் தர தயங்கினார்கள். ஒரே 10 நாளில் சொர்ணா சுரத்திலந்தால் உணவு விடுதியில் இருக்க விருப்பம் இல்லாது மட்டுமில்லாமல் கையிலும் பணத்தட்டுப்பாடு வந்துவிட்டது. சொர்ணாவுக்கு யாரிடமும் கடன் என்று கேட்டே பழக்கமில்லையே. வக்கீலை கர்வத்துடன் பேசின போதும் திருமலை சொத்து எல்லாவற்றையும் அவளுக்கும் தேவுக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு எழுதி வைத்திருந்தார். சொர்ணாவும் தேவனும் அனுபவிக்கலாம், எதையும் விற்கும் உரிமை அவர்களுக்கு இல்லை. அதை போலவே எதை செய்தாலும் அவர்கள் கூட்டாக கையெழுத்து போட்டால்தான் நடக்கும். சொர்ணாவுக்கு தன் நிலை புரிந்துவிட்டது. வீட்டிற்குள் நுழைந்து விளக்கை போட்டவளுக்கு ஏனோ மழுக்கென்று கண்கள் நிறைந்தன. கண்ணாடி போல பளபளக்கும் அந்த மாளிகை வெறும் தூசு படலமாய் இருந்தது. சிலந்திகள் வலை பின்னுவதில் கும்மாளமாய் ஈடுபட்டிருப்பது தெரிந்தது. மெதுவாக உள்ளே போனாள். எப்போதும் ஆங்காங்கே நின்று அவள் விழி அசைவையே பார்த்து காரியம் செய்யும் பணியாளர்கள், அவள் முகம் வாடாமல் பார்த்து பார்த்து சாப்பாடு போடும் தவசி பிள்ளை, கதவை கூடத்திற்கே விடாமல் ஓடி வந்து திறக்கும் ஓட்டுநர், அவளை மகாராணி போல மரியாதை செய்த அலுவலக பணியாளர்கள், அவளுடைய அறிவு திறமையை வியந்து போற்றிய வெளி மனிதர்கள், உறவினர்கள், சிரித்து கொண்டே திட்டுகளை வாங்கி கொள்ளும் ரவி, 3 வருடங்களாக கூடவே இருந்தாலும் நிமிர்ந்து கூட பார்த்து தொல்லை செய்யாத தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக பாசமும் அன்பும் காட்டி அவளுக்காகவே வாழ்ந்து வந்த அப்பா. ஆக தன்னை சுற்றிலும் எல்லாமே எல்லோருமே தனக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏட்டை படித்த அளவுக்கு மனிதர்களை படிக்கவில்லையோ? அறிவும் அழகும் தந்த தனித்தன்மையை ஒழுங்காக பயன்படுத்தாமல் இப்படி கர்வத்துக்கும் திமிருக்குமாய் வீணாக்கிவிட்டது புரிந்தது. கவலையோடு சோஃபாவில் உட்கார்ந்தால் தூசு கிளம்பி தும்மல் அடுக்கடுக்காய் புறப்பட்டது. சரியாக சாப்பிட்டு 4 நாட்களாகிவிட்டது. நினைவுக்கு வந்தது
வாழ்க்கையில் முதல் முறையாய் பசித்தது. எழுந்து போய் குளிர்பதன பெட்டியை திறந்து பார்த்தால் எல்லாமே கெட்டு நாற்றம் அடித்தது. மூக்கை மூடிக்கொண்டு கதவை சாத்தினால் தண்ணீர் கூட இல்லை. அப்படியே சமையலறை தரையில் சரிந்தால் எதிரில் கரப்பான் பூச்சி ஒன்று வேகமாக ஓடியது. அதை துரத்தி கொண்டு பெரிய பள்ளி பின்னால் நகர்ந்தது. அதை பார்த்தபோது சொர்ணாவுக்கு அருவறுப்பும் பயமும் வந்தது. எழுந்து மீண்டும் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தாள். மனிதர்களற்ற அந்த தனிமை அவளுக்கு புதிது. பசியும் தன்னிறக்கமும் ஒரு ஆதரவற்ற நிலையில் தள்ள அப்படியே சுருண்டு விழுந்தாள். தரையில் அவள் உடல் மோதியது. பகுதி 22. சாரி சார், இனிமே உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. வீட்லேயும் யாரும் இல்லை, ஆஃபீஸ்லும் ஸ்ட்ரைக் ஆகிவிட்டது, பேங்கில் பணம் இல்லை. மேடம் ஹோட்டலை காலி செய்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களை நீங்கள் தேட வேணாம், உங்களுக்கு அது கௌரவ குறைச்சலாக கூட நினைப்பீங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், நான் போய் தேடிக்கிறேன். இனிமே உங்களை பார்க்கக்கூட பிடிக்காது என்று கத்திவிட்டு வேகமாக ஓடும் தேவனை பார்த்து சிரித்தார் திருமலை. என்ன திருமலை, இந்த தேவு பூச்சி மாதிரி இருப்பான், இப்போ புலி மாதிரி போகிறானே, நேராக எங்கே போவான் மாதீஸ்வரன் கேட்டார். பொறு பொறு, என்னாகுதுன்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் முட்டி மோதிக்கிட்டதுக்கப்புறமே நம்ம உள்ளே போகலாம். திருமலை காஃபி குடிக்கலானார். தேவன் அலமலண்டு பேருந்தில் ஏறினான். சொர்ணா எங்கே போயிருப்பாளோ தெரியவில்லையே என்று ஒரு நிமிடம் யோசித்தான். அவருடைய சுபாவம் தெரியுமாததால் வீட்டிற்குத்தான் போயிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். ஏனென்றால் தேவையில்லாமல் வெளியே சுற்றுவது சொர்ணாவுக்கு பிடிக்காதே. இந்த கிழவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த கொடுமையில் பாவம் மேடம், அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் அந்த கணமே இவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்திட வேண்டியது தான். எத்தனை கொலை செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே. தேவன் பைத்தியம் போல பலதையும் நினைத்து கொண்டு வீட்டருகில் இருக்கும் நிறுத்தத்தில் இறங்கி கொண்டான். ஓட்டம் நடையுமாக வீட்டிற்கு சென்றான். கதவுகள் விரிய திறந்து கிடக்க வாசலில் விளக்கு எரியவில்லை. மெதுவாக ஹாலுக்குள் நுழைந்தான். மேடம் மேடம் என்று கூப்பிட்டான். சின்ன துரும்பு கூட அசையவில்லை. சத்தமற்ற சூழல். இன்னும் உள்ளே போய் கண்களை சுழற்றினான். தரையில் வெட்டி போட்ட வெற்றிலை கொடியாய் சொர்ணா விழுந்து கிடப்பது தெரிந்தது. வேகமாக அலறிக்கொண்டே ஓடிப்போய் தூக்கி சோஃபாவில் படுக்க வைத்தான். அதை கூட உணர முடியாமல் கிடந்தவளை பார்த்தபோது அவனுக்கு கண்ணீர் தரதரவன வழிந்தது. உடனடியாக குடும்ப மருத்துவருக்கு விவரம் சொல்லி வர சொன்னான். அவர் அவனுக்கு மேல் பதறிவிட்டார். தான் மட்டும் தனியாக கிளம்பி வந்தார். வேறு யாரையும் உடனழைத்து வந்தால் ஊடகங்கள் பெரிதாக்கிவிடுமே என்று அவருக்கு பயம். முதல் வேளையாக சொர்ணாவின் முகத்தில் தண்ணீர் தெளித்து நினைவுக்கு வரவழைத்தார். உடலாலும் மனதாலும் அவள் மிகவும் பாதித்திருப்பது தெரிந்தது. சொர்ணா கண் விழித்தபோது தேவன் எதிரில் இருந்தான். ஏன் வந்தாய், எதற்கு வந்தாய் என்றெல்லாம் கேட்காமல் நீயாவது வந்தாயே என்னும் ஆறுதல்தான் முதல் தெரிந்தது. அப்படியே மீண்டும் மயங்கி சரிந்தாள். மீண்டும் கண் விழித்தபோது எதிரில் திருமலை தெரிந்தார். அப்பா, ஏன்பா என்னை விட்டுட்டு போனீங்க, உங்கள் கூடவே எல்லோரும் போயிட்டாங்கப்பா, நான் தனியாக விட்டேன்ப்பா. சொர்ணா திக்கி திணறினாள். வாழ்வில் முதல் முறையாக அழுதாள். யாரும் போகலடா, எல்லோரும் உன் கூட தான் இருக்காங்க. இதோ பாரு, திருமலை சொன்னதும் சொர்ணா கண்களை சுழற்றினாள். ரவி, தவசி பிள்ளை, மற்ற பணியாளர்கள் எல்லோரும் அவளை சுற்றி நின்று வணக்கம் சொன்னார்கள். தொழிலாளர் தலைவர், மற்ற தொழிலாளர்கள் எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்க வணங்கினார்கள். மேடம், நாங்கள் பேசினது எதுவும் நாங்களாக பேசலை, பெரிய ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு, அதனால் அவரை கேட்டுக்குங்க, நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் ஓய்விடுங்க, காலையில் ஆஃபீஸில் பார்க்குறோம்மா. என்ன தலைவரே, உன்னை மூஞ்சியை மட்டும்தானே காட்ட சொன்னேன், இப்படி போட்டு கொடுக்குவா சொன்னேன். இரு இரு, உனக்கு இந்த மாத சம்பளத்தை கட் பண்ணுறேன் திருமலை சொன்னார். மேடம், நாளைக்கு அமைச்சர் கூட சந்திப்பு இருக்குது, காலையில் 11 மணிக்கு அங்கே இருக்கணும். நான் இப்போவே போய் கோப்புகளை தயார் பண்ணுறேன். ரவி கிளம்பினான். சின்னம்மா, பட்னியாக கிடந்து வயிறெல்லாம் புண்ணாகி இருக்கும், இந்த கஞ்சியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்விடுங்கம்மா, இந்த தேங்காய் பாலையும் குடிங்க என்று தவசி பிள்ளை வந்தார். அம்மாவுக்கு ரொம்ப கண் திருஷ்டி தான், இருங்க நான் திருஷ்டி சுத்திடுறேன் என்று இளஞ்சி கை நிறைய காலடி மண்ணும் மிளகாயும் வாரிக்கொண்டு வந்தாள். இப்போது சொர்ணாவுக்கு மனிதர்கள் அருமை புரிந்தது. இதுநாள் வரை அவள் போற்றி வந்த கர்வம், திமி, தான் என்னும் அகம்பாவம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் உதிர்ந்து போனது. சொர்ணா, உன்னை தேடி வந்து காப்பாற்றியது நாங்கள் யாரும் இல்லை, உன்னோட புருஷன் தேவுதான், உன்னை பிடிக்கலன்னு அவன் தான் சொன்னான். உனக்காக பறிஞ்சு பேசி என்னை திட்டிகிட்டு இருக்கான் பாரு,
அப்படி ஒரு திட்டு, அதோட விட்டானா தலையில் குட்டி அடி அடின்னு அடித்தான் பாரு. உங்கள் வீட்டு உதவி என் வீட்டு உதவி இல்லை. உன்னை தன் கூட அந்த காட்டாங்குடி மேட்டாங்குடிக்கு இட்டுக்கிட்டு போயிடுறேன் பாருன்னு என்கிட்ட சவால் விடுறான்டா என்னன்னு கவனி திருமலை கண்ணடித்தார். விட்டா பேசிக்கிட்டே இருப்பியே நீ, திருமலை வந்து தொலைடா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கட்டும், அது ஒன்று தானே நம்ம திட்டத்தில் பாக்கியிருக்கு, மாதேஸ்வரன் கத்தினார். எல்லோரும் போன பின்பும் தன்னோடு கவலையாய் நிற்கும் தேவனை பார்த்து அருகில் அழைத்தாள். சாரி என்று அவள் சொன்னபோது தேவன் புன்னகைத்தான். இப்போது சொர்ணாவுக்கு ஒன்று புரிந்தது. வாழ்க்கை மழைக்காலத்தில் வரும் மலைவில் இல்லை, அது பறந்து விரிந்த வானம், என்றென்றும் நிரந்தரமானது. அன்புடனும் மனிதாபிமானத்துடனும் கருணையுடனும் வாழும் மனிதர்களுக்கு அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். ஒரு வருடம் ஓடினது தெரியவில்லை. திருமலை நாளிதழ் படித்து கொண்டிருந்தார். தாத்தா, நான் சுவரில் எழுதினா திட்டுவீர்களா? இல்லைடா ராஜா, நிறைய சாக்பீஸ் வாங்கி தருவேன். திருமலையின் குரலில் பெருமை வழிந்தது. அப்படின்னா இந்த சுத்தியால் அந்த காரை உடைச்சா என்ன தருவீங்க என்று கேட்டபடி சொர்ணாவின் மகன் ஓடினான். டேடே சின்னப்பையா, நேற்று தான் டெலிவரி எடுத்த புது வெளிநாட்டு காரடா, வேணாண்டா, என் தங்கமாச்சே வந்துடடா என்று திருமலை அந்த வாழு பையனை பிடிக்க பாய்ந்தார். இந்த நாவல் இத்துடன் முடிவடைந்தது. நன்றி.